செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 11 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். மதுராந்தகம் அருகே உள்ள படாலம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து தங்கி 11 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் சோதனை செய்தபோது விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சங்கர், ராமுடு, கார்த்திக், பவுன் ராஜா உள்ளிட்ட 11 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 60 கிலோ கஞ்சா, இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் மற்றும் மினி சரக்கு வேன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தஞ்சையில் குவியல் குவியலாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தஞ்சை ஏழுப்பட்டி கிராமத்தில் 6 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள தனியாருக்கு சொந்தமான குடோனில் நெல் மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற அதிகாரிகள் குடோனில் சோதனை செய்தனர். அதில் குவியல் குவியலாக நெல் மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. அதில் 330 மூட்டைகள் அரசின் முத்திரை குத்தப்பட்ட சாக்குகளில் இருந்துள்ளது. இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் நெல் மூட்டைகளை பதுக்கியவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் உலோக திருமேனி பாதுகாப்பு மையத்தில் பணியாற்றும் பெண் காவலரை ஆபாசமாக சித்தரித்து செல்போனில் பதிவு செய்த கோவில் பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உலோக திருமேனி பாதுகாப்பு மையம் இயங்கி வருகிறது. இங்கு தஞ்சை ஆயுதப்படையில் பணியாற்றும் காவலர் ஜோதிகா இரவு நேர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கோவிலின் அலுவலக உதவியாளர் சரத்குமார், எழுத்தர் காளிதாஸ் மற்றும் இரவு நேர காவலர் வடிவேல் ஆகியோர் சிசிடிவி கேமரா பதிவுகளின் மூலம் பெண் காவலரின் வீடியோவை எடுத்து செல்போனில் பதிவு செய்துள்ளார். இதையறிந்த பெண் காவலர் கோவில் உதவி ஆணையரிடம் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தியது. அவர்களின் செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து உதவி ஆணையர் அவர்களை பணியிடம் நீக்கம் செய்ய உத்தரவிட்டார். திருப்பத்தூர் அருகே தனியார் நிறுவனத்திலிருந்து கழிவுநீர் வெளியேறுவதை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அடுத்த வெங்கலாபுரம் பகுதியில் தனியார் சாக்லேட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஆற்றில் கலப்பதாக கூறப்படுகிறது. நிலையில் விவசாய நிலங்களை கழிவுநீர் அழிப்பதாக கூறி ராசமங்கலம், அநேரி, புலிக்குட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 200 மேற்பட்டோர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே அரசு கையகப்படுத்திய நிலத்தை அளவீடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து 5 பெண்கள் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடையார்பாளையம் அருகே உள்ள ஆதிச்சநல்லூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலம் அரசு சார்பில் கையகப்படுத்தப்பட்டது. இதையடுத்து நிலத்தின் உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் 2018 ஆண்டு அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. நிலையில் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலர் மெரினா ராஜ், வருவாய் கோட்டாட்சியர் பொறுப்பு ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் நிலத்தை அளவீடு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலத்தின் உரிமையாளர்களான 5 பெண்கள் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். இதையடுத்து அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வணிகர் நல வாரியத்தின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் வங்கிகளின் மூலம் கடன் உதவி வழங்கும் சிறப்பு முகாம் சென்னை கொளத்தூர் அருகே நடைபெற்றது. கொளத்தூர் பூம்புகார் நகரில் தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் மற்றும் கொளத்தூர் வட்டார வியாபாரிகள் சங்கம் இணைந்து நடத்திய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்கும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி துவக்கி வைத்தார். இதில் பூம்புகார் பகுதி வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டு வணிகர் நல வாரியத்தில் தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். மேலும் குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கி மூலம் கடன் பெற்றுத்தரும் படிவங்கள் வணிகர்களுக்கு வழங்கப்பட்டது.